அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் ஹரி, நடிகர் விசால் மூன்றாவது முறையாக இணைந்து உருவாயிருக்கிற படம் ரத்னம். இந்த படத்துடைய ட்ரெய்லரை பார்த்த பிறகு நிறைய வன்முறை காட்சிகள் இருக்கிறது, கெட்ட வார்த்தைகள் பேசப்படுது அப்படின்னு சொல்லி இந்த படம் குழந்தைகள் பார்க்கலாமா, குடும்பம் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தது. ஆனால் இன்றைக்கி திரையரங்கு போன பிறகு பாதிக்கு பாதி பெண்கள் குழந்தைகள் தான் நிறைஞ்சிருந்தாங்க. இப்போ விடுமுறை காலம் வேற, ஒட்டுமொத்தமாக அந்த திரையரங்கமே ஆர்ப்பரித்தது. படத்தில் சண்டை காட்சிகள் இருக்கும், இந்த படமே ஒரு முழுக்க முழுக்க ஒரு சண்டை காட்சிகள். ஆனால் அதுக்குள்ள ஒரு சமூக கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தார் இயக்குனர் ஹரி. ஹரியுடைய முந்தைய படங்கள் சிங்கம், சாமி, அதேபோல் வந்து கோவில், அருள், இது எல்லா படமே ஒரு பரபரப்பான திரைக்கதை அமைக்கப்பட்டிருக்கும். அதில் ஒரு சமூக அக்கறை இருக்கும், படத்துக்குள்ளே குடும்ப சிக்கல் இருக்கும், ஒரு பொது பிரச்சனை இருக்கும், அந்த ரவுடி ஒரு மோசமான ஆளாக இருப்பான், ஒரு கட்ட பஞ்சாயத்துக்காரன் இருப்பான், ஆத்து மண்ணில் கொள்ளையடிப்பான், கனிம வளத்தை கொள்ளையடிப்பான், அது இல்லாமல் வந்து நிறைய கொலைகளை செய்வான், இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் செய்வான், இவனை எதிர்த்து படத்துடைய கதை நாயகன் நிற்பார், அப்படி ஒரு அவருடைய பாணி இருக்கும். அதில் விறுவிறுப்பான திரைக்கதை, ஹரியுடைய மிகப்பெரிய பழமே அவருடைய திரைக்கதை தான். கதை சின்ன கதையாக இருந்தால் கூட அந்த கதையை வந்து திரைக்கதையால் வந்து மிகப்பெரிய உள்ள மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பார். அப்படி இந்த படத்தில் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் திரைக்கதை இருந்துச்சு. முதல் பாதி இன்டர்னல் பிளாக் போகிற வரைக்கும் படம் எப்படி போச்சுன்னே தெரியல, அந்தளவுக்கு மிகப்பெரிய பரபரப்பு. விசால் வந்து தன்னுடைய கடுமையான உழைப்பை, ஒரு இன்றைக்கி வந்து ஒரு காட்சி நடிச்சுட்டா உடனே போய் கேரவனில் உட்காந்துக்கிற நடிகர்களுக்கு மத்தியில் இந்த படத்தை மிக குறுகிய நாட்களில் கிட்டத்தட்ட 8 ஃபைட் இந்த படத்தில் மிகப்பெரிய உழைப்பை வந்து விசால் கொடுத்துருக்காரு. இந்த படத்தை பார்க்கணுங்கிற ஆர்வம் எப்போ தோணுச்சுன்னா, அந்த படத்தினுடைய ஹரி விசாலுடைய காம்போ, டிஎஸ்பி தேவிஸ்ரீ பிரசாத் இருக்காரு, சுகுமார் கேமராமேன் பண்ணியிருக்காரு, அப்படிங்கெல்லாம் தாண்டி விசாலுக்கு கொடுக்கப்பட்ட அரசினுடைய அழுத்தம். இந்த படம் தொடங்கிய காலந்தொட்டே விசாலுக்கு மிகப்பெரிய அழுத்தம் இருந்தது. ஏற்கனவே மார்க் ஆண்டனி படத்தில் ஒரு மிகப்பெரிய அழுத்தம் இருந்தது. சென்னை வெள்ளத்தில் விசால் வந்து எல்லார் வீட்டுக்கும் தண்ணி போச்சு, ஆனால் இவருடையும் தண்ணி போச்சு, அதுபோல் என் வீட்டில் தண்ணி வந்துருச்சு, என்ன நீங்கள் வந்து 4000 கோடி பேக்கேஜ் என்னாச்சுன்னு சொல்லி கேட்ட உடனே கொதிச்செழுந்து திராவிட கூட்டம் வந்து விசாலும் உதினிசலும் மிக நெருங்கிய நண்பர்கள். ஆனாலும் நண்பனாக இருந்தாலும் கூட அவர் ஒரு தவறை சுட்டி காட்டியதற்காக மிக மோசமான முறையில் அவர் வந்து இழிவுபடுத்தப்பட்டார். அதற்கு பிறகு தொடர்ச்சியாக கிடைக்கிற இடங்கள்லாம் அவர் தன்னை இந்த அரசின் மீது, திமுகவின் மீது விமர்சனங்களை வைத்து கொண்டிருந்தார். ஒரு திரைப்படம் ஒட்டுமொத்தமான குடும்பத்துடைய கட்டுப்பாட்டில் போயிருக்கிறது, ஒரு தனிப்பட்ட ஒரு நிறுவனம் ஒட்டுமொத்தமான திரைப்படங்களையும் விலக்கி வாங்குறது, எந்த தேட்டரில் எந்த படம் ரிலீஸ் ஆகணும், எப்போ ரிலீஸ் ஆகணும், வெள்ளிக்கிழமை படம் வரணுமா வரக்கூடாதா, எந்த மாதத்தில் வரணுங்கிற வரைக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு நிறுவனம் வந்து முடிவு செய்கிறது, இது பேராபத்து, மோனோபொலி கல்ச்சராக மாறிடுச்சுன்னு சொல்லி விசால் கடுமையான குற்றச்சாட்டு வச்சார். அதை எல்லாத்தையும் தாண்டி கடந்த வாரம் நடந்த 2 நாளைக்கு முன்னாடி இந்த படத்துக்கு வந்து பெரிய நெருக்கடி கொடுக்கப்படுது, தியேட்டரே கொடுக்கறதில்லைன்னு சொன்னார். நேற்று ஒரு ஆடியோ பதிவை விசால் வெளியிட்டிருந்தார். தஞ்சாவூர் திருச்சி பகுதிகளில் இந்த படத்தை வெளியிடுவதற்கு மிகப்பெரிய அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. இப்போ ஏற்கனவே கிள்ளி படம் வேறு தமிழ்நாட்டில் வெளிவந்து 3 நாளில் 10 கோடி ரூபாய் சாதனை பண்ணி முதல் முறை வந்த கில்லிய படத்துடைய சாதனையை தாண்டி இப்போ மனம் வந்து கடுமையாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனாலையும் திரையரங்கம் ஒரு பக்கம் கிடைக்கல, இன்னொரு பக்கம் ரெட்ஜெயின் நிறுவனம் வந்து கடுமையான அழுத்தங்களை மறைமுகமாக கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை விசால் சொன்னார். இதுக்கு பிறகு இந்த படத்துக்கு இன்னும் கூடுதல் நெகட்டிவான விமர்சனங்கள் சமூக வலைதளங்களில் எழுதப்பட்டது திட்டமிட்டு. அப்போ இந்த படத்தை பார்த்துட்டு உண்மையிலே இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்டது. இன்னொன்று, விசாலுக்கு கடுமையான அழுத்தம் கொடுக்கப்படுது. நான் வேறு அரசியலுக்கு வருவேன்னு வேறு சொன்னார். விஜய் மாதிரி சைக்கிளில் வேறு போனார். 2026 நான் அரசியலுக்கு வராமல் தடுக்கிறது உங்களுடைய பொறுப்பு தான், நீங்கள் நல்லாச்சு கொடுத்தா நான் எதுக்கு வரப்போகிறேன் அப்படிங்கிற மாதிரி திமுக மீது விமர்சனத்தை போட ஆரம்பித்தோன்னே அவருக்கான அழுத்தம் கூடியது. அப்போ நமக்கு தாள கடப்பாறை தற்காப்பதை தர்மம்ங்கிற அடிப்படையில், எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற அடி அந்த அடிப்படையில் நம்ம ஒருத்தரை திமுக எதிர்த்து பேசுனா அவங்க கூட நம்ம நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது, அதில் அவர் பக்கம் கொஞ்சம் நியாயமும் இருக்கிறது, அறமும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணி தான் போனேன். ஆனால் படம் தனிப்பட்ட முறையில் எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக பிடிச்சிருக்கு. ஒரு பரபரப்பான திரைக்கதை, ஒரு பரபரப்பான சண்டை காட்சிகளுக்கு மத்தியில் நீட் தேர்வு குறித்து மறைமுகமான செய்தியை இயக்குனர் ஹரி வச்சுருந்தார். கதைநாயகி 3 முறை நீட் தேர்வு எழுதுறாங்க, ஆனால் அவங்களுக்கு அரசு கல்லூரியில் சீட் கிடைக்கல, தீட்டில் பாஸ் ஆகிடுறாங்க. அப்போ நீட்டில் பாஸ் ஆனாலும் இங்கே அரசு கல்லூரியில் நமக்கான சீட்டு கிடைக்காது, மருத்துவராக முடியாது, தனியார் கல்லூரியில் போய் சேர்ற அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை. மீண்டும் 4வது முறையும் அவங்க தேர்வு எழுதி பாஸ் ஆனாங்களா இல்லையா, அவங்க டாக்டர் ஆனால் இல்லையாங்கிறதுங்க தான் படத்தினுடைய ஒரு மையக்கதையுடைய கிளைக்கதையாக அமைக்கப்பட்டுக்கிறது. அதே போல் வசனங்களில் ஹரி பின்னிருக்காரு, இது விசால் சொல்லி எழுதப்பட்டதா இல்லை ஹரியாகவே எழுந்தாரா அப்படின்னு. இதுவரைக்கும் படத்தில் மறைமுகமான அரசியல் வசனங்கள் இருந்திருக்கு. முதல் முறையாக நேரடியான ஆட்சியாளர்களை
குறிப்பாக உதயநிதி ஸ்டாலினை சீண்டக்கூடிய அரசியல் வசனங்களை இந்த படத்தில் விசால் பேசியிருக்காரு. அதில் சொல்வார், எம்எல்ஏ ஆகணும்னா நமக்கு மூஞ்சி தேவை அப்படிமாரி. எம்எல்ஏக்கெல்லாம் மூஞ்சிலாம் தேவையில்லை, யார் மூஞ்சி பார்த்து ஓட்டு போடுறா? அப்போது ஸ்டாலினுடைய உதயநிதி ஸ்டாலினை மூஞ்சை பார்த்துலாம் மக்கள் ஓட்டு போடலை, பணத்துக்கு தான் ஓட்டு போடுறான் அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்லியிருக்காரு. அதே போல் யோகி பாபா பார்த்து விசால் கேட்பார், நீ தேர்தலில் நிற்கிறேன்னு சொல்கிற, எம்எல்ஏ ஆகணும்னு சொல்கிற, நீ மக்களுக்கு என்ன செய்வே? மக்களுக்கு என்ன இலவசம் கொடுப்பேன் அப்படின்றாரு. அதான் எல்லா இலவசத்தையும் அவங்க கொடுத்து வச்சுருக்காங்களே, நீ என்னதை கொடுக்க போகிற அப்படின்னு சொல்லி இந்த ஆட்சியாளர்கள் ஆடு மாடு தோடு தூங்கட்டான் லட்டு லட்டுக்குள்ளே மூக்குத்தி கிரைண்டர் மிக்சி குக்கரு எல்லாமே கொடுத்துட்டாங்க. கொடுக்குறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நான் கோட்டு கொடுப்பேன், ஒரு ஆளுக்கு ஒரு கோட்ரு, நல்ல போதையான ஆஃப், ஃபுல் ஆகிட்டாங்கன்னா ஃபுல்லு, ஒரு குடும்பத்துக்கு ஃபுல் அப்படின்னு சொல்லி ஆணுக்கு ஒரு கோட்ரு பெண்ணுக்கு ஒரு கோட்ரு கொடுப்பேன். அது ஏற்கனவே திமுக கொடுத்து தான் இருக்குது. இந்த தேர்தலே கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பாதிக்கு பாதி உழைக்கும் மக்கள்கிட்ட பெண்களை குடிக்க வைப்பதற்காக பெண்களுக்கும் கோட்டை கொடுத்துருக்கிறது இந்த திராவிட அரசாங்கம். அதை இந்த படத்தில் மறைமுகமாக குத்திருக்காரு விசால். அதே போல் சமுத்திரகனி அவர்கள் பேசுகிற ஒரு வசனம் வந்து ரொம்ப முக்கியமான வசனம். அது நூறு விழுக்காடு அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அவர் சொல்லுவார், நான் வந்து அரசியலுக்கு வந்தப்புறம் தான் தெரிஞ்சுது, 40 விழுக்காடு மக்கள் தான் நல்லவன் இருக்கான், 60 விழுக்காடு மக்கள் வந்து கெட்டவனாக தான் இருக்கிறான். மக்கள் கிட்டனா ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறான், பணம் வாங்கிட்டு இவன் ஓட்டு போகிற வரைக்கும் நாய் சின்னத்தில் எந்த நாயினாலும் ஜெயிக்கும் அப்படிம்பாரு. அதாவது தமிழ்நாட்டில் எந்த எப்படி ஒரு அரசியல் இருக்குது அப்படிங்கிறத ஒற்றை வசதியின் மூலமாக சமுத்திரக்கனி அப்படியே சொல்லியிருக்காரு. இங்கே ஓட்டுக்கு பணம் கொடுத்தா யாருலாம் பார்க்கல, வேட்பாளருடைய பின்னணி என்ன, அவர் குற்ற பணி என்ன இருக்கா, அவர் ஆத்து மண்ணில் கொள்ளையடிப்பாரா, கனிம வளத்தை கொள்ளையடிப்பாரா, அவர் ஏற்கனவே வந்து பல இடங்களில் கை நீட்டிருக்காரா, ஜெயிலுக்கு போயிருக்கா, அதை பற்றி பார்க்குறதே இல்லை. பணம் தர்றானா ஓட்டு அப்படிங்கிற முறை இருக்கிறது அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்லியிருப்பார். அந்த 60 விழுக்காடு கெட்டவங்கிட்டருந்து 40 விழுக்காடு நல்லவங்களை காப்பாற்றுறதுனா நான் அரசியலுக்கே வந்திருக்கேன் பாரு. அதாவது ரவுடி தான் மோசமானவன் தான், ஆனால் அவன் கொஞ்சம் நல்லவன், நல்ல ரவுடி. அப்படி தான் அந்த படத்தில் சமுத்திரகனியும் விசாலும் நல்ல ரவுடி. நிறைய பேர் படத்தை பார்த்து சொன்னாங்க, நிறைய சண்டை காட்சிகள் இருக்கிறது, வன்முறை அதிகமாக இருக்குது, ரத்தம் அதிகமாக இருக்குன்னு. இந்த படத்துக்கே ஹரியவர்கள் வந்து ரத்தம் அப்படின்னு தான் பேர் வைக்க நினச்சாராம், ஆனால் ரத்தனம்னு சொல்லி பேர் மாற்றிட்டேன், ரத்தம் நேரம் ஒரு படம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. உண்மையிலே சண்டை காட்சி அதிகமாக இருக்குது, வன்முறை அதிகமாக இருக்குன்னா திரைப்படம் வந்து சமூகத்துடைய விளைச்சல் தான். சமூகத்தில் என்ன நடக்குமோ அதுதான் படத்தில் எடுக்கப்படும். அழகர் ஆற்ற இருக்க போகிறாரு, ஒருத்தன் குருவால் எடுத்துக்கிட்டு ஒருத்தன் குத்த போகிறான், அது வன்முறை இல்லையா? மதுரையில் இதே ஒரு சாலையில் கஞ்சாவை போட்டுட்டு ரோட்டில் பைக்கில் அவன் மாட்டில் போயிட்டு இருக்கான், பாட்டு பாடிட்டு, அந்த நாள் முதல் இந்த நாள், அந்த நாளாக இந்த நாள் இந்த நாள் ஒரு குத்து குத்துறா கஞ்சா போட்டு நாலுவார். கண்டக்டர் ஏதோ டிக்கெட் கட்டுவார் போல இருக்கு, அவர் வேலையாக தானே டிக்கெட் எடுத்துட்டியாப்பான்னு இருக்காரு. என்கிட்ட டிக்கெட் கேட்குறியா, நான் யார் தெரியுமா, யார், நான் ஜாபர் சாதிக்கு வகையராடான்னு சொல்லி அவருக்கு நாளை குத்தப்பட்டு கண்டக்டரை பஸ்ஸில் இறக்குவாங்க. கண்டக்டர் டிக்கெட் இருக்கலாம், பயணிகளை பஸ்லேருந்து இறக்குவார், இவன் கஞ்சாவை போட்டுட்டு கண்டக்டரை பஸ்லேருந்து இறக்கி அடிக்கிறான். ரோட்டில் போகிற பொண்ணை கையை பிடிச்சி இழுக்கிறான். ஒரு ஒரு சின்ன குழந்தை அந்த பள்ளிக்கூடத்தில் தேர்தல் ஆணையம் வந்து வாக்குச்சாவடியாக பயன்படுத்தியிருக்குது. அந்த குழந்தை என்ன சொல்லுது, எங்கள் பள்ளிக்கூடத்தில் வாக்குச்சாவடியை பயன்படுத்தியிருக்கீங்க, நீங்கள் உங்களுக்கு ஒரு பேசிக் சென்ஸ் கூட இல்லையா, நாங்கள் கூட சாப்பிட்டுட்டு சின்ன குழந்தைங்க தட்டெடுத்து போடுவோம், நீங்கள் சாப்பிட்டதை அப்படியே போட்டிருக்கீங்க, எங்கள் போர்டெல்லாம் கிறுக்கி வச்சுருக்கீங்க, எல்லா பக்கமும் குப்பையாக கிடக்குன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் வாக்குச்சாவடியாக பயன்படுத்திய பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஒரு குழந்தை மறுநாள் போயிட்டு காணொலியாக போடுது. இதற்கு தமிழ்நாடு அரசனுடைய அதிகாரிகளும் திமுக கட்சிக்காரங்களும் அந்த குழந்தையுடைய அப்பா அம்மாவை போய் மிரட்டிருக்காங்க. இதுக்கு பேர் வன்முறையா இல்லையா? சேலத்தில் அப்பா வந்து சொத்தை எழுதி தரலன்னு சொல்லிட்டு அப்பாவை போய் ஒருத்தன் அடித்தே முடிச்சிட்டான், முடிஞ்சு உயிர் போயிடுச்சு. அது சமூக வலைதளத்தில் பரவுனது பிறகு தான் அவன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு இப்போ கைது செய்யப்பட்டதாக சொல்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட வன்முறை காட்சிகள் சமூகம் முழுக்க நிறைந்திருக்கிறது. ஆட்சியாளர்கள் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் சந்தி சிரிக்கிறது. 16,860 ரவுடிகள் தமிழ்நாடு முழுக்க இருப்பதாக ஒரு புள்ளிவரம் சொல்லுது. ஒரு குறிப்பிட்ட கட்சியில் 100 ரவுடிகளை ஒரு கட்சியின் தலைவர் சேர்ந்திருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் படத்தில் வன்முறை இருக்குதான் செய்யும். ஒரு குடும்பத்துக்கு சிக்கல் வருது, அந்த சிக்கலை தீர்ப்பதற்காக கதையின் நாயகன் இறங்குறாரு. உள்ளே இறங்கினதுக்கப்புறம் தெரியுது அவருக்கும் அந்த குடும்பத்துக்கும் பெரிய உறவு முறை இருக்கிறது. அந்த உறவு முறை காதலும் கிடையாது, அக்கா தங்கச்சியும் கிடையாது, அண்ணன் தம்பிச்சும் கிடையாது, ஆனால் அது ஒரு நல்ல உறவு அப்படிங்கிறத ரொம்ப டீசெண்டாக எல்லாரும் பார்க்குற மாதிரி எடுத்திருக்காரு இயக்குனர் ஹரி. அதே போல் படத்தில் குத்துப்பாட்டு இல்லை, கனவு காட்சிகள் இல்லை, செட்டு போட்ட பாட்டு இந்த படத்தில் இல்லை. ஹரியுடைய எல்லா படங்களுமே அந்த பாடல் வந்து மிகப்பெரிய கிட்ட, அது கோவிலாக இருக்கட்டும், சாமியாக இருக்கட்டும், அருளாக இருக்கட்டும், சிங்கமாக இருக்கட்டும், தாமிரபரணியாக இருக்கட்டும், எல்லா படங்களுமே அந்த குத்துப்பாட்டு காதல் பாட்டு பயங்கர ஹிட்டாக இருக்கிறது. இங்கே தேவி ஸ்ரீ பிரசாத் இருக்காரு, விசால் இருக்காரு, ஹரி இருக்காங்க, மூணு பேரும் சேர்ந்தும் கூட இந்த படத்தில் காதல் பாடல்களோ குத்துப்பாட்டுகளோ கனவு பாட்டோ இல்லை. சாமி படத்தில் உள்ள எல்லா பாட்டும் பயங்கர ஹிட்டு, அதுவும் முதல் பாட்டெலாம் வந்து
திருநெல்வேலி அல்வாடா அந்த பாட்டாக இருக்கட்டும், கோவில் படத்து பாட்டெலாம் ரிப்பீட் மோட்டில் போய்கிட்டு இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அதை தவிர்த்திருக்காரா இல்லை அது கதைக்கு தேவையில்லைன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரான்னு தெரியல. மொத்தமாக அப்படி ஒரு பாட்டே கிடையாது. பாட்டு இல்லாமல் முழுக்க முழுக்க முன்னெல்லாம் ஒரு போஸ்டில் போடுவாங்க, பாட்டு பயிட்டு நிறைந்த படம் அப்படின்னு, பாட்டும் பயிட்டும் சண்டை காட்சிகளும் நிறைந்த படம் சொல்லி. இது வந்து வெறும் பயிட்டு மட்டுமே நிறைந்த படம் சொல்லி போஸ்ட் அடிக்கலாம். பயிட்டு அந்த அளவுக்கு கனல் கண்ணனும் பீட்ரு ஹெய்னும் சூப்பர் சுப்ராயன் மாஸ்டருடைய மகன் திலீப் சுப்ராயனும் இணைந்து எட்டு ஃபைட்டு தரமான ஃபைட்டு. ஃபைட்டை பார்த்து நமக்கே வந்து அடுறா அவனை மிதிரா தூக்குடா, நம்மளே வந்து 400 பேர் சேர்த்து நம்மளை அடிக்கிற மாதிரி இருக்கு, நம்ம 400 பேரை அடிக்கிற மாதிரி இருக்கு. எப்படி வச்சாலும் ஒரு 2500 பேரை விசால் படத்தில் அடிச்சிருப்பார். ஆனால் 2500 பேர் அடித்தாலும் நம்புற அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு இயக்குனர் ஹரி. இப்போ நீங்கள் ஒரு நடிகரை வந்து 100 பேர் அடித்து தூக்குறாரு அப்படின்னா அந்த 100 பேர் அடிக்கிறதுக்கு உடல் வாகவிட்டு இருக்கணும். இப்போ பாளையா படங்களை ரயிலே கவுத்து போடுவார், கப்பலையே கவுப்பாப்பில், திடீர்னு பார்த்தா கடப்பாறையை வளைப்பாப்பில், ஒரு சின்ன தகடத்துக்கு வச்சுக்கிட்டு 2000 புல்லட் தாங்குவார். அது நம்ப முடியாத காட்சியாக இருக்கும். அப்படி தமிழ் சினிமாலையும் குண்டு தூக்கி போடும்போது குண்டு இவங்க பிடிச்சிட்டு திருப்பி இங்கிட்டு எரியிறது அதெல்லாம் சாத்தியமே இல்லை. குண்டு பட்டாலே கை செதறிடும். ஆனால் சாத்தியம் இல்லாத காட்சிப்படுத்துகிற சினிமாவுக்கு மத்தியில் இது நம்புற மாதிரியாக ஹரி எடுத்திருக்காரு. ஒரு 10 நிமிட காட்சி ஒரே சிங்கிள் ஷாட்டில் எடுத்திருக்காங்க. ஏற்கனவே விடுதலை படத்தில் அந்த ட்ரெயின் காட்சி வந்து ஒரே சிங்கிள் ஷாட்டில் எடுக்கப்பட்டதாக வெற்றிமாறன் சொல்லியிருந்தார். அது பெரிய அளவில் பேசப்பட்டது அந்த தொடக்க காட்சி, விடுதலை படத்தில் தொடக்க காட்சி. அதே போல் ஒரு 10 நிமிட காட்சி, அதில் ஒரு ஆக்சிடென்ட்டு, அதில் ஒரு சேசிங்கு, அதில் வந்து வசனம் பேசுகிறதுன்னு சொல்லி, அதில் சண்டை என்று மொத்தமாக ஒரு 10 நிமிடத்தை அவ்வளவு பரபரப்படுத்திருக்காங்க. அந்த 10 நிமிடம் மட்டும் பரபரப்பில்ல, ஒட்டு மொத்தமாக அந்த படமே பரபரப்பு தான். அதே போல் ஹரி படத்துடைய அந்த மெத்தடே ஃபார்முலாவே இல்லை மாறிடுன்னு சொல்லலாம். பாட்டு இல்லை, அதேபோல் வழக்கமான சண்டை காட்சிகள் இல்லை, வழக்கமான வசனம் இல்லை, பெரிய அரசியலை நேரடியாக தாக்க மாட்டார். இந்த படத்தில் மறைமுகமாக பல இடங்களில் அரசியலை தாக்கியிருக்காரு. அதை எல்லாவற்றையும் தாண்டி ஊரையும் மாற்றிட்டார். இப்போ ஹரி அப்படின்னாலே தென் மாவட்டம், இப்போ சாமி அருள் கோவில் படமாக நாகர்கோவில், சாமியாக திருநெல்வேலி, தாமிரபரணியாக தூத்துக்குடி, அப்புறம் வேல் வந்துச்சு திண்டுக்கல், அப்புறம் பூஜை அது பொள்ளாச்சி, அருள் கோயம்புத்தூர், இப்படி ஒவ்வொரு ஊராக எடுத்துகிட்டு இருந்தவர் இந்த முறை வேலூரில் கடன் காட்டியிருக்காரு. வேலூர் அவன் பக்கத்தில் ஆந்தா பாடுறு சொல்லவா வேணும் மிளகா கடி தூக்கல். ஒரு திரைப்படமோ ஒரு படைப்போ ஒரு கலையோ அது வந்து கூட்டு முயற்சி தான். இந்த படத்தில் ஹரி ஒரு பில்லர் அப்படின்னா விசால் ஒரு பில்லர், அதே போல் தேவி ஸ்ரீ பிரசாத் ஒரு பெரு பில்லர், அதே போல் கேமராமேன் சுகுமார், இந்த 4 பேருமே இந்த படத்துடைய மிகப்பெரிய தூண்கள். 4 பேருடைய உழைப்பும் ஒன்றாக சேர்ந்து இந்த படத்தை கொண்டாடுவது போல அமைந்திருக்கிறது. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ.